லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அறந்தாங்கி வெங்கடேசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக வருவது. இன்னொரு புறம், இப்போது எப்படி விவாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த கருத்து கணிப்புகள் சாதகம், திமுக ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற ஒரு நினைப்பிலேயே தேர்தல் வேலைகளில் சுணக்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு கேள்வி இருக்கு. உண்மையில திமுக தொண்டர்களின் மனநிலை என்ன? உற்சாகமா அதிமுகவினர் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கூட்டத்துல ரொம்ப உணர்ச்சிகரமா பேசுறது, இன்னும் அவங்க குடும்பத்தினரை எல்லாம் கூட தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுத்துறதுன்னு இருக்காங்க. திமுக என்ன மனநிலையோடு இருக்கீங்க? திமுக உற்சாகமான மனநிலையோடு இருக்கிறோம். தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், தலைவர் அவர் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த இயக்கம், லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருமே வந்து ரொம்ப உற்சாகமாக பணியாற்றக்கூடிய நேரம். காரணம், ஒரு 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்து அவங்களுடைய பல்வேறு அடக்குமுறைகளை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய நிலைமை. அதனால் இந்த தேர்தலில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக அதிகமான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்பது கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே அது ஒரு மக்கள் மனதிலே ஒரு அழுத்தமாக பதிந்து விட்டது. நிச்சயமாக இந்த முறை வெற்றி கிடைக்கும் திமுகவிற்கு. அதுவும் வந்து அந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றியாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல எதிர்கட்சியே இல்லை என்கிற நிலையில் குறைந்தபட்சம் ஒரு 200 தொகுதிகளை கைப்பற்றுகிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு படு உற்சாகமாக களத்தில் இருக்கிறது. பொதுமக்கள், சாமானிய மக்கள், படித்தவர்கள், மாணவர்கள், அனைத்து தரப்பு மக்களுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரா வரணும், அவர் தான் வரப்போறாரு, இந்த தேர்தல் மட்டும்தான் பாக்கி இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று சென்ற தேர்தலிலும் கூட இதே ஒரு மனநிலையோடு தானே திமுக தொண்டர்கள் இருந்தார்கள். எங்கு தவறு நடந்தது என்று நீங்க பார்த்தீங்களா? இல்ல, அதான் கடந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா அம்மையாரே மறுமுறையும் ஆட்சிக்கு வருவோம்னு அவங்களே நம்பல. வாக்குப்பதிவு அன்று வாக்கு அளித்து விட்டு வெளியிலே வருகிற அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து கேட்கிற போது கூட நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. தேர்தல் முடிவு 2-3 நாட்களில் தெரிந்துவிடும் என்றுதான் சொன்னாரே தவிர அவரே ஜெயிப்போம் இல்லை. ஏதோ ஒரு அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகள் ஏற்பட்ட தவறு என்பதை விட பொதுமக்கள், வாக்களித்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் மிக மிக சட்டவிரோதமான, அயோக்கியத்தனமான பல நிகழ்வுகள் நடந்தது. வாக்கு எண்ணிக்கை துவங்கி, அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் வரக்கூடாது என்கிற அளவில் ஒரு நடைமுறை இருக்கிற போது வாக்கு எண்ணிக்கை துவங்கி ஒரு 11 மணிக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிரதமராக இருந்த மோடி அவர்கள் வாழ்த்து சொன்னார். மீண்டும் முதலமைச்சராக பதவி இருக்கிற ஜெயலலிதாவிற்கு வாழ்த்துக்கள் என்று ஒரு பொறுப்பற்றத்தனமாக அவர் அந்த வாழ்த்தை சொன்னபோது, சட்டவிரோதமாக, ஜனநாயக விரோதமாக அந்த வாழ்த்தை சொன்னபோது அதிகாரிகள் மத்தியிலே ஒரு ஒரு மனநிலை எப்படி எழுப்புன்றா, இப்ப நீங்க ஒரு வாக்குச்சாவடியில வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த இடத்துல, இப்ப நாங்கெல்லாம் ஒரு தொகுதியில உள்ள வாக்கு எண்ணிக்கை இருக்கிறப்ப வெளியில இருக்கக்கூடிய தொடர்பு சாதனங்கள் மிக குறைவு. ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட யாரோ நாங்க கேட்போம், எப்படி மற்ற இடங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை சீட்டு திமுக லீடிங், இந்த மாதிரி நாங்க ஆர்வமா இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டிய சில அதிகாரிகள் மூலமாக, காவல்துறை அதிகாரிகள் மூலமாக செய்திகளை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியுமே தவிர வாய்மொழியாக நேரடியான தொலைக்காட்சிகள் பார்க்கிற வாய்ப்பு கூட உள்ள இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்துல இவர் 11 மணிக்கெல்லாம் வந்து, இன்னும் சொல்ல போனா வாக்கு எண்ணிக்கை என்பது அந்த வாக்கு எண்ணிக்கை இடத்திற்கு செல்லுகிறவர்களுக்கு தெரியும், எண்ணிக்கை வந்து 7 மணி 8 மணின்னு சொல்லுவாங்களே தவிர முறையாக அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து சீல் எல்லாம் வந்து ஏஜென்ட்டுகள் போய் அந்த சீல் வைக்கப்பட்ட இடம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அந்தந்த எண்ணிக்கை அறைகளுக்கு அந்த வாக்கு பெட்டிகள் வந்து சேர்ந்து அதை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து அந்த வாக்கு எண்ணிக்கை முதல்ல வந்து தபால் வாக்கை எண்ணுவாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கமான இவிஎம் இயந்திரங்களை எண்ண ஆரம்பிப்பதற்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அப்போதுதான் அந்த அதிகாரிகளுக்கு இன்னும் அந்த பாக்ஸ் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வாக்கு எண்ணிக்கை துவங்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 11 மணிக்கெல்லாம் பல இடங்களில் வாக்கு எண்ணிக்கை துவங்காமலே கூட இருந்திருக்கிறது. எனவே அந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆர்வக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொஞ்சம் வந்து அவசரப்பட்டு அதை வேகப்படுத்துவாங்க.
நான் ஏன் சொல்றேன்னா, வாக்கு எண்ணிக்கை முழுமையாக எல்லா தொகுதிகளிலும் என்ன ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவரை வாழ்த்து சொன்னார். அப்ப என்ன ஆகுதுனா, அதிகாரிகள் மட்டத்துல இந்த செய்தி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நேரடியாக கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து ப்ரொசீடிங் ஆபீசர்ஸ் வெளியில போவாங்க வருவாங்க, அவங்களுக்குள்ள அந்த தொடர்பு சாதனங்கள் மூலமாக தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆர்ஓக்கள், ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், அவங்க அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் துணை அலுவலர்கள், இவர்கள் எல்லாம் அவர்கள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பிரதமர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கிறார். அந்த இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தேர்தல் கமிஷனுக்கே ஒரு சிக்னல் கொடுக்கிறார். அதாவது அந்த அம்மா தான் இப்ப மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு சமிசை கொடுக்கிற போது இந்த அதிகாரிகள் அதற்கு தகுந்தபடி தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார்கள். இது வந்து ஒரு இயல்பான ஒரு மனநிலை. அதையும் தாண்டி வாக்குச்சாவடிகள் அதிகமான அளவில் கடந்த முறை தொழில் பாதுகாப்பு படையினர், அதாவது பாராமிலிட்டிஸை கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மொழி தெரியாது, தமிழ் மொழி தெரியாது, இங்கே உள்ள சூழ்நிலை தெரியாது. அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகளுடைய பெயரோ அல்லது வேட்பாளருடைய நடவடிக்கைகளோ கூட அவர்களுக்கு தெரியாது. அந்த அதிகாரி என்ன கண் காட்டுகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்வார்கள். இந்த ஏஜென்ட் எல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னா அவர் வெளியேற்றுவார். அவங்க திமுகவோ அதிமுகவோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த வாக்குச்சாவடியில நடத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் 100 தொகுதிகளுக்கு மேல் 50 வாக்குகளுக்கும் குறைவான அளவிலே வெற்றி வாய்ப்பை இழந்தது. இன்னும் சொல்ல போனால் இவங்க ஊரறிந்த உலகம் அறிந்த ஒரு செய்தி அப்பாவுடைய அந்த வெற்றி வெற்றி வந்து மறைக்கப்பட்ட வெற்றி. அதற்கு காரணம் இதுதான். இந்த மாதிரியான நிலைமைகள்ல கடந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டது. அதாவது உங்களுடைய குற்றச்சாட்டின்படி பிரதமர் மோடி அவர்களின் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு தான் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவையும் மாற்றியது அப்படின்னா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, உங்களுடைய சந்தேகம் அது. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவர்கள் தான் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள் இன்னைக்கு தேர்தல்ல. உங்களுடைய சந்தேகம் இன்னும் வலுப்பட தான் வேணும், ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே சமயம் பிரச்சார மேடைகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக அவர்கள் கூட்டணியாகட்டும் இல்ல மற்றவர்கள் கமல், சீமான், இன்னும் தினகரன் போன்றவர்கள் எல்லாம் கூட திமுகவை தான் தாக்கி பேசக்கூடிய ஒரு சூழல், உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல உறுதியாக இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி எங்களுக்கு கிடைக்க போகிறது என்று எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க? இந்த தேர்தலும் அந்த பிரதமருடைய அந்த வாழ்த்து சொல்ற செய்தி போன்ற மறைமுக செய்திகள் வருமானு சொன்னீங்க. அந்த மாதிரி பிரதமரோ மற்ற யாருமோ வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை வாழ்த்து சொல்வது, செய்திகளை சொல்றது, இதை போன்றவர்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதமே கொடுத்திருக்கிறார்கள், வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவருக்கு இது ஒரு பெரிய அசிங்கம். ஏன்னா இவர் இந்த மாதிரிலாம் செய்வாரு, ரொம்ப தரந்தாழ்ந்து போவாருங்கிறதுக்காக வேண்டி இப்பவே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதனுடைய ஒரு பகுதியாக தேர்தல் கமிஷனுக்கே வந்து திமுக எம்பிக்கள் வந்து ஒரு கடிதமே கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இது வந்து அவருடைய செய்தி கலவரத்திற்கும் போகும், பிரதமருக்கும் போகும். அவர் ஏதாவது கொஞ்சமாவது தார்மீக உணர்வு இருந்தா அதை இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சமீட்சை கொடுத்தாலும் அவர் பிரதமர் பச்சைக்கொடி காட்டினாலும் சிக்னல் கொடுத்தாலும் அதை சமாளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகுந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதுவரை இல்லாத அளவிற்கு வழக்கறிஞர்கள் மற்ற BLA 2 என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி பாக நிலை 2 முகவர்களுக்கெல்லாம் பல பல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு உள்ளே செல்லக்கூடிய ஏஜென்ட்களுக்கு என்று பல்வேறு சிறப்பு பயிற்சிகள், அதாவது எப்படி என்ன நடைமுறை, இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அது எப்படி ஃபேஸ் பண்றதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை தனியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இந்த நீங்க சொன்னது மாதிரி இந்த சீமான், கமலஹாசன் போன்றவர்கள் வந்து கமல் ஒரு ஊருக்கு வந்தாருன்னா ஒரு பழைய நடிகர், அவர் திரைப்படத்திலேயே பார்த்து பழகிய மக்கள், அவர் நேர்ல பார்ப்போமே இனிமே எங்க பார்க்க போறோம் அவர் என்றது மாதிரி போய் பார்ப்பது ஒரு புறம். சீமான் வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடிய பேச்சுக்கள், ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேச்சுக்கள், இவற்றையெல்லாம் பொதுமக்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் சீமானுடைய உண்மை மனநிலை, அவருடைய அந்த ஜெனுவினஸ் சொல்லுவோம்ல, அந்த மெய்த்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா அவர் ஏற்கனவே இங்கே இலை மலர்ந்தால் இலங்கையில ஈழ மலரும் என்று பேசியவர்,
அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்தார் என்றெல்லாம் தெரியும். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவர் போய் பார்த்து ஈழ மலர்றதுக்கெல்லாம் எதுவும் செய்யல் என்றதும் நமக்கு தெரியும். சீமானுடைய கூட இருந்த நண்பர்களே வந்து இன்னைக்கு வெளியில வந்து இவர் மிக மிக பொய்யான பிரச்சாரங்களை செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய பேச்சு உணர்ச்சி வசமாக பேசுவதை விட காமெடி சப்ஜெக்ட் நிறைய இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய உண்மைத்தன்மை இல்லை, இவர் நேர்மையானவர் இல்லை, நேர்மையானவரை போல நடிக்கிறார் என்கிற ஒரு மனநிலை மக்களிடம் வந்துவிட்டது. கமலஹாசனை பொறுத்தவரையில் அவர் என்ன பேசுகிறார் என்று சாதாரண இதற்கு முன்பாக அரசியலுக்கு வரும் முன்பாக கூட கமலஹாசன் பேசுறத புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு இன்டலெக்சுவல் தான் புரிஞ்சுக்க முடியும், சாதாரண மாநில மக்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி அவர் இதுல எல்லாம் புத்திசாலித்தனமா இந்த விளையாட்டுக்கு நான் வரலேன்ட்டு அவரு ரஜினிகாந்த் போயிட்டாரு. இவர் வந்து ஆளவந்தான் படமும் எடுப்பாரு, தேவர்மன் படமும் எடுப்பாரு, தசாவதாரமும் எடுப்பாரு. அதனால அது மாதிரி இது ஒரு அவருக்கு ஒரு சீன். இதனுடைய வெற்றி தோல்வியை பற்றி அவர் கவலைப்படுத்துவதில்லை. என்ன ஒரு விஷயம் கேட்டா, இவர்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் இல்லை என்பதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல முடியும். 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இருந்து பிறகு அவர் இறந்ததற்கு பிறகு எடப்பாடி எல்லாம் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய பல கடமைகளை அவர் தவறி மாநில உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு அடிமை அரசாக இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பற்றி அவர் பேசுவதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சனம் செய்து கிண்டல் பண்ணுவது, கேலி பேசுவது, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் செய்யாத அளவிற்கு உழைத்து மக்களை சந்தித்து ஒவ்வொரு ஊருக்கும் பல முறை செல்லுகிற அளவிற்கு இத்தனை ஆண்டு காலம் அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல, கடந்த இந்த கொரோனா காலத்துல பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் அவர் வழிநடத்தி மக்களுக்கு சேவை செய்தார், பலருக்கு உணவளித்தார் என்கிற அளவிற்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பது இதெல்லாம் தொடர்ந்து செய்து மக்கள் பிரச்சனையே போராட்டத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உழைக்கிறார் உழைக்கிறாருன்னா ஏதோ அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய உழைப்பு அனைத்தும் இந்த மக்களுக்கானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உழைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இந்த சீமான் தான் என்ன செஞ்சாரு, இந்த கொரோனா காலத்துல அவர் எத்தனை பேருக்கு உணவு வழங்கினார், யாருக்கு என்ன செய்தார், கமலஹாசன் என்ன செய்தார், ஏன் இவ்வளவு, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக அவர் என்ன பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா GST வரி நம்மிடம் இருந்து தமிழக மக்களிடமிருந்து வரியை வசூலித்து வைத்திருக்கிற மத்திய அரசாங்கத்திடமிருந்து அந்த GST வரிப்பாக்கி வாங்குவதற்கு கூட யோக்கியதை இல்லாத ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான ஒரு கோமாளியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணில உள்ளா வந்து கொண்டிருக்கிறார். போகிற இடமெல்லாம் என்ன பேசுகிறார் அவர், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்று காவல்துறை ஏதோ அவர் பெரிய மிகப்பெரிய தலைவராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக ஒரு நாள் முழுவதும் போக்குவரத்தை தடை செய்வது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் முதலமைச்சர் ஆயிற்றே சார். இல்ல முதலமைச்சர்னாங்க, அதாவது ஒரு ஒரு மினிமம் பாதுகாப்பு தேவைதான், அதை நம்ம மறுக்கல. ஆனா இவருக்கு ஒன்னும் இவருக்கு ஆபத்து இல்ல, இவரால்தான் நமக்கு ஆபத்தை தவிர இவருக்கு ஒன்னும் ஆபத்து கிடையாது, மக்களுக்கு ஆபத்து கிடையாது, மக்களுக்கு தான் இவரால் ஆபத்து. அதாவது ஒரு நாள் முழுவதும் டிராபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வந்து என்ன பேசுகிறார், நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தார் மறைந்தார், அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றாரு, இவர் ஆட்சிக்கு வர்றாருன்னா இவர் வர்ற வரைக்கும் இவர் தான் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு இந்த சட்டசபை எல்லாம் அமைச்சர்கள் யாருக்குமே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நான் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாரு. சரி பரவாயில்ல, ஜனநாயகத்துல இதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அனுமதிக்கப்பட்ட ஒன்றுங்கிறதால நம்ம ஏத்துக்கிட்டோம். வந்ததுக்கு பிறகு நான் வந்ததற்கு பிறகு 4 ஆண்டு காலம் என்னென்ன சலுகைகளை மக்களுக்கு செய்திருக்கிறேன், நன்மைகளை செய்திருக்கிறேன், தமிழ்நாட்டுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு நான் உதவி இருக்கிறேன், ஏதாவது சொல்லாம இல்லையா. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய நெருக்கடி பிரச்சனை, எங்க அறந்தாங்கி தொகுதியிலே வந்து பேசுனார். அறந்தாங்கி தொகுதியை வந்து திமுகவுக்கு தான் வேணும்னு கேட்டாங்க, ஆனா அவங்க வந்து சண்டை போட்டு உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்து சீட்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் இவர் முதலமைச்சருக்கு தேவையா, பேச வேண்டிய அவசியம் இருக்குதா? உங்களை சாதனையை சொல்வதற்கு ஒரு துப்பு கிடையாது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு மந்திரியா இருக்கிறார், அந்த மந்திரி என்ன இலாக்கா என்ன போர்ட்போலியோ, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவருக்கு அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன, நாடு முழுவதும் உலகம் முழுவதும் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய குட்காவை விற்றவன் இவருக்கு கமிஷன் கொடுத்தானு ஒரு குற்றச்சாட்டு. இவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இது இந்த ஒன்னு உதாரணம் போதாதா? அவர் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றார், என்ன பிரச்சாரம் பண்றார், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குதுங்க, நான் டேப்லெட் சாப்பிட்றேங்க, எனக்கு வந்து மயக்கம் வருது, தலை சுத்துது, அதனால எனக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. என்னங்க இது இவ்வளவு கேவலமான பிரச்சாரத்தை எங்கேயாவது யாராவது பார்த்ததுண்டா? கலைஞர் அவர்களே,
நடக்க முடியாமல் சக்கர நாட்களில் செல்லுகிற போது கூட இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானதை ஏற்கனவே செய்தவற்றை சொல்லி வந்தால் செய்வோம் என்கிற சாதனைகளை அறிவிப்புகளை சொல்லுவார். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை சொல்லுவார். ஒரு வயோதிகர், இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல வாழ்ந்தவர், இவர் மயக்கம் வருது தலை சுத்துது விஜயபாஸ்கருக்கு இருக்காண்டி அந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடணும்னு அவர் கேட்கிறாருன்னா, இது இவர் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி இருப்பாருன்னு பாத்துக்க வேண்டியதான். நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, அனுதாபம் தேடுகிறார் என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க சொல்றத மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா, மம்தா சக்கர நாற்காலியில இருக்கிறது ஒரு நாடகம் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. இப்ப நீங்களும் பாத்தீங்கன்னா, அவரோட உண்மையிலேயே உடல்நிலை ஒத்துழைக்க மறுக்கலாம் இந்த பிரச்சார காலகட்டத்துல, நீங்க அதை அப்படி எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. நான் வந்து நேருக்கு நேர் விவாதத்துக்கு ஸ்டாலினை அழைக்கிறேன், ஸ்டாலின் வரவில்லை என்று அவரோட ஆதங்கத்தை கொட்டுறாரு. என்னோட நேருக்கு நேர் விவாதிக்கு வந்து அவருக்கு திராணி இல்லை என்ற அளவுக்கு பேசுறாரு. என்ன பிரச்சனை இதுன்னா, அமெரிக்க அதிபர் தேர்தல் மாதிரி நீங்க ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் என்னுடன் விவாதிக்க தயாரான்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்காரு. இப்ப தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் இப்படி பேசுவதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு பிரச்சார யுக்தியா? இல்ல, நேருக்கு நேர் விவாதிப்பதற்கு அவரை பற்றி வந்து எங்கள் தலைவர் விவாதிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நாடே விவாதித்துட்டு இருக்கு. அவங்க அவங்க வந்து இன்னைக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தர்றேன்ற, சிலிண்டர் விலை 2 மடங்கு உயர்ந்த போது அதை தட்டி கேட்பதற்கு எந்த விதமான கேட்பதற்கு கூட தகுதி இல்லாமல் முதுகெலும்பு இல்லாமல் மத்திய அரசாங்கத்திற்கு குனிந்து கும்பிடு போடுகிற இவர் வந்து என்ன விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டியதுதானே. இன்னைக்கு நாங்கள் வந்து வேளாண் சட்டத்திற்கு அதை திரும்ப பெறுவதற்கு, குடியுரிமை சட்டத்தை திரும்பி பெறுவதற்கு நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்று ஒரு தேர்தல் அறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 11 அதிமுக எம்பிக்கள் ஓட்டு போட்டதுனாலதான் குடியுரிமை சட்டமே பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது என்பது தெரியும். நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நாங்க அழுத்தம் கொடுப்பேன்னு சொல்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அது மாதிரி அவர் என்ன விவாதிக்கிறது கூப்பிடுற, அவர் கேள்வி கேட்கிறார், கேட்கிற கேள்விக்கு இவரே பதில் சொல்லலாமே. இவர் முதலமைச்சர் தானே, எதிர்கட்சி தலைவர், பெரிய இயக்கத்தினுடைய தலைவர். கேள்வி கேட்பது எப்படி தலைப்பு செய்தி ஆகிறதோ, எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேள்வி அப்படின்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டியது தானே. இவர் கேட்ட எந்த கேள்விக்குமே அவர் பதில் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலையே, கொரோனா காலத்திலிருந்து சொல்லலையே. கொரோனா சட்டசபையை லீவ் விடுங்க, எங்களுக்கு மாஸ்க் கொடுங்கன்னு சொன்னதுக்கு தமிழ்நாட்டுல கொரோனா வராது, இது அம்மாவுடைய ஆட்சின்னு பைத்தியக்காரத்தனமா சொன்னவர் தானே முதலமைச்சர். இவர்கிட்ட போய் எப்படி விவாதம் பண்ண முடியும்? இவர் வந்து சேக்கிலால பெரிய புராணத்துல இருந்து கம்பராமாயணத்துல இருந்து கேள்வி கேட்பாரு, அதை பத்தி விவாதிக்கணும் பாரு, எப்படி எங்க தலைவர் செய்ய முடியும்? அதுக்கு எங்க அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் ஆசா அவர்கள் அழைத்தார, 2G பத்தி விவாதிப்போம், 2G என்ன அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னு நான் சொல்றேன், விவாதிப்பான்னு கூப்பிட்டாரு. நாள் கணக்குல கூப்பிட்டு இருந்தாரு, ஒவ்வொரு நாளா கூப்பிட்டாரு. அவர் வரட்டியும் பரவாயில்ல, அவர் சார்பா யாரையாவது அனுப்பலாம்ல, அந்த கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் வந்து அவர் அனுப்பலாம்ல. அதனால நான் நேருக்கு நேராக விவாதிக்க தவறா, ஒரு முதலமைச்சருங்க 10 ஆண்டு காலம் அந்த கட்சி ஆட்சியில இருக்குது, இவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருக்கிறார், அவர் தவழ்ந்து வந்தாரா ஊர்ந்து வந்தாரா, ஜெயலலிதாவுடைய காலை பிடித்து சசிகலாவுடைய காலை பிடித்து வந்தாரா, அதெல்லாம் வேறு, அது வேற சப்ஜெக்ட், அவருடைய தியாக வரலாறுல வரட்டும். 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தவர், நான் வந்ததுல இருந்து மாணவர்களுக்கு பெண்களுக்கு என்னென்ன சலுகைகளை நான் செய்திருக்கிறேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நான் வழி சொல்லியிருக்கிறேன், இத்தனை பேருக்கு 100,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்திருக்கிறோம், கல்வி திட்டம் உயர்வதற்கு நாங்கள் இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கட்டுமான படிகள் இந்த அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் மேம்படுத்தியிருக்கிறோம், மாநில உரிமைகளை காப்பாற்றி இருக்கிறோம், ஏதாவது சொல்லலாம்ல. அதான ஒரு முதலமைச்சர் தேர்தலை சந்திப்பதற்கு உள்ள வழிமுறை அதாவது, அதை விட்டுட்டு எதிர்கட்சி 10 வருஷமா நாங்க எதிர்கட்சியா இருக்கிற போய் தலைவரை நேருக்கு நேராக விவாதம் பண்ண என்ன எதை பண்றது? பிரச்சனையே வந்து இவரை வெளியேற்றணுங்கிற முடிவு மக்கள் எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு பதட்டத்துல எதையாவது பேசணும், இவர் என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி பதட்டத்திலையும் ஒரு தோல்வி பயத்திலையும் உளறாங்க. சரி, நீங்க முதலமைச்சர் பேச்சு இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா பொதுவா அவர்களுடைய தொகுதியிலேயேதான் வளம் வருகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய உறவினர்கள் குழந்தைகளை கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுத்தி இருக்கிறார்கள், அதற்கான பின்னணி என்ன, இது சரியானது தானா என்றெல்லாம் கூட பேசுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. முதலாவது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதியில எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவார், வெற்றி பெறுவாரா, உங்களுடைய கணிப்பு என்ன? ஏனென்றால்
திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து சீமா நிற்க போகிறார், புஷ்பு நிற்க போகிறார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. ஏனோ தெரியவில்லை, அவர்கள்லாம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவான வேட்பாளரா என்னன்னு தெரியல, நீங்க அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது உங்களுக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட வேட்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை அங்கு நிலவுகிறது என்பதுதான் உண்மை. இதேதோ அவர் ஒரு முதலமைச்சரை நான் குறைச்சி சொல்லணுங்கிறதுக்கோ, அவரை வந்து அவர் எலெக்ஷன் என்ன முடிவடையாத காரணத்தினால அவர் தோத்து போயிருவாரு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அந்த மண்ணிலேயே வந்து எந்த மக்களுக்கு, ஏன்னா அதனாலதான் அவருடைய நெருங்கிய மிக மிக நெருங்கிய உறவினர்களே அவருடைய நடவடிக்கை பிடிக்காமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அதாவது அவருடைய குடும்பத்தாரே வந்து இன்றைக்கு திமுகவில் சேர்றாங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களை மனைவி மக்கள் எல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போறதுங்கிறது வந்து பல இடங்களில் வந்து அதிமுகவினர் செய்கிறார்கள். குறிப்பா நம்முடைய எங்கள் பகுதியை சேர்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அது இதை ஒரு வழக்கமா பண்ணுவார். இது வந்து மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு ஒரு சென்டிமெண்டா இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. தேர்தல் என்று வந்துவிட்டால் இவர்கள் இவரே வந்து பல முறை அமைச்சராக இருந்தவர். இந்த அந்த மக்களுக்கு சொந்த தொகுதியிலே அவர் குடியிருக்கிற தொகுதியில நிற்கிற போது அந்த தொகுதி மக்களுக்கு அவர் என்ன செய்தார் என்று அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவது, அவருடைய முகத்தை பார்த்து விட்டு பரிதாபப்பட்டு ஏதாவது ஓட்டு போடுவாருங்கிறது, எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் என்ன செய்யறது அப்படிங்கிறது, இவருடைய இவ்வளவு சொல்லுகிற பிபி இருக்கு, சுகர் இருக்கு, மயக்கமாறுதுன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுவாரா, பினாமி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுவாரா, அவர் முதன் முதலாக சட்டமன்றத்துக்கு செல்கிற போது இருந்த சொத்திற்கும் இப்போது இருக்கிற சொத்துக்கும் என்னன்னு சொல்லுவாரா? அதனால இந்த மாதிரியான நிலைகளுக்கு காரணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பதட்டம், தடுமாற்றம். பல பல அதிமுக தொண்டர்களே வந்து இந்த அமைச்சர்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறதை பார்த்து விட்டு இவர்கள் எல்லாம் போனால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதிமுக தொண்டர்களே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு போறாங்க. காரணம் அவங்க வேற வழி இல்லை, அவங்களுக்கு வந்து சாதனையை சொல்வதற்கும் வழி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மீதோ தலைவர்கள் மீதோ குறை சொல்வதற்கும் வழி இல்லை. அதனால இந்த மாதிரி அந்த பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க சென்டிமெண்டா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எம்ஜிஆர் இறந்த போது எம்ஜிஆர் முடியாம இருக்கிற போது உடம்பு சரியில்லாம அமெரிக்கால இருக்கிற போது அப்போது இந்திரா காந்தி அம்மையார சுட்டுட்டாங்க 84ல. அந்த தேர்தலில் வந்து அவங்க பண்ண பிரச்சாரமே என்னன்னா, ராஜீவ்காந்தியை முன்னறித்து அவர் ஒரு தாயில்லா புள்ள அப்படின்னாங்க, எம்ஜிஆரை பார்த்துட்டு அவர் வாயில்லா புள்ள அப்படின்னாங்க. இதெல்லாம் என்ன தாயில்லா புள்ள வாயில்லா புள்ள எல்லாம் ஓட்டு போடுன்றது, அப்போது இருந்து இயலாதவர்கள் கையாளாதவர்கள் தன் பக்கம் எந்த விதமான சாதனைகளையும் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் வழி இல்லாதவர்கள் இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கலந்துர பண்ணுவாங்க, அதன்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. மற்ற அமைச்சர்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் அந்த அமைச்சர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரும் ஒருவர் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு காரணம், அனைத்து அமைச்சர்கள் தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களமிறங்க வேண்டும் என்கிற முடிவோடு, ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால் அதில் ஏதேனும் சர்க்கல்கள் பின்னடைவுகள் ஏற்பட்டு விடும் என்பதற்காக திமுக தொண்டர்கள் உற்சாகமாக உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியிலே தேர்வு செய்து களமிறங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக யாரும் ஜெயிக்க போவதில்லை என்பதை விட அமைச்சர்கள் பல பேர் டெபாசிட் இழப்பார்கள் என்பதுதான் உண்மை. சரி, நீங்க வந்து கூட்டணி கட்சிகள் என்று சொல்லும்பொழுது பொதுவா திமுகவின் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுகவினர் உழைக்க மாட்டார்கள், அவர்களுக்காக விட்டு கொடுத்து விடுவார்கள் வெற்றியை என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க கூட்டணி கட்சியினர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் எந்த அளவுக்கு ஈடுபாடோட உழைக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து முற்றிலும் ஒரு தவறான, திமுக மீது ஏதாவது ஒரு களங்கம் சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட்டணி கட்சிக்காரர் நிற்கக்கூடிய வேட்பாளர் தோற்றால், தோல்வியுற்றால் அந்த இடத்துல ஜெயிக்கிறது யாருன்னு பார்க்கணும். அதிமுகக்காரர் தான் ஜெயிக்க போறாங்க, அல்லது அதிமுக கூட்டணி இருக்கிறவங்க ஜெயிக்க போறாங்க. அப்ப திமுக தொண்டனை எவனாவது இந்த நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் வந்து தோற்று போனாலும் பரவாயில்ல நினைச்சானா அந்த இடத்துல ஜெயிக்க போறது யாரு? அதனால அதாவது எந்த கட்சிக்காரருக்கும் தன்னுடைய கட்சி வேட்பாளர் நிற்க வேண்டும், தனக்கு கிடைக்காலும் பரவிட்டாலும் நம்முடைய கட்சி நிக்கணும், நம்ம கட்சி சின்ன நிக்கணும், உதயசூரியன் நிக்கணும். அந்த உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிற போது திமுக தொண்டனுக்கு ஒரு தன்னறியாமல் ஒரு உற்சாகம் வரும், உணர்ச்சி வரும். அந்த மாதிரி ஒரு குடும்பமாக வாழுகிற இயக்கத்துல வந்து நம்ம கட்சிக்கு தான் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எதிர்பார்ப்பு எல்லா இடங்களிலும் இருக்கும். ஆனால்
பல காரணங்களுக்காக இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி மட்டும்தான் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அந்த கூட்டணி அமைக்கப்பட்டதோ அது இன்றைக்கு அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், கழக தலைவர் அவர்களும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களும் ஒருவருக்கொருவர் மனம் இணக்கமாக இருந்து அந்த தொகுதி பங்கீட்டை செய்து கொண்டார்கள். கூட்டணி கட்சி தலைவர்களும் வருகிற சட்டமன்ற தேர்தலே வெற்றி பெற்று நம்முடைய திமுக தலைவர் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும், அதற்கு நாம் எந்த விதத்திலும் குறுக்கீடு செய்யக்கூடாது என்று அவர்களும் அது ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எனவே அந்த சீட்டு பங்கீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கழக தலைவர் அவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த தொகுதி இந்த கட்சிக்கு என்று கூட்டணி கட்சிக்கு கொடுத்து கையெழுத்து போட்டுவிட்டால் அதுதான் எங்கள் வேட்பாளர் என்று நினைக்கிறவன் தான் உண்மையான திமுக தொண்டன். நிச்சயமாக சொந்த கட்சி நின்றால், திமுக நின்றால், உதயசூரி நின்றால் மகிழ்ச்சி அடைவது இயல்பு. ஆனால் ஒரு துளியும் குறைவில்லாத உழைப்பை திமுக தொண்டன் வழங்குவான், கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வான் என்பதுதான் உண்மை. நிச்சயமா எல்லாருடைய வாக்குகளும் வந்து இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அதை வந்து மனதில் வைத்து தேர்தலில் வேலை செய்தால் சரி. உங்களுடைய கட்சிக்கு எப்படி இந்த தேர்தல் வியூகம் அமைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில் தொடர்ந்து தேர்தலை சந்திக்க நாங்களும் வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிச்சயம் நன்றி.